தாய் தந்தையர்கள் என்ன நாம் அதை குழந்தைங்களுக்கு சொல்லணும் இறைவன் உறவோடு இருக்கிறார் நீங்க சுவாமி எல்லாம் பாருங்க கோயிலில் சொந்தமா உட்காந்துருப்பார் சுவாமி அன்னியத்துல போய் பொண்ணு கட்டல சொந்தத்திலே கட்டிட்டார் முருகப்பெருமான் தன்னோட அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டார் நாராயணர் அவருக்கு மாமனர் மருமகன் மாமனார் என்ற உறவுக்கு மிக அற்புதமான வலிமை சேர்த்தது யாருன்னா முருகனும் நாராயணரும் தான் ஏன்னா அந்த உறவு அத்தனை புனிதமான உறவு அப்படிங்கிறத நமக்கு சொல்றதுக்காக அதனால்தான் ரொம்ப அற்புதமா பார்வதி தேவியை பற்றி சொல்லுகிற போது கூட அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லுவார் அச்சுதனுக்கு இவள் சகோதரின்னு சொல்லுவார் ஏன்னா இந்த உறவு இருக்கணும் என்னென்னக்கும் உறவு என்பது மனுஷர்களுக்கும் அவசியமான ஒன்று அந்த உறவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் அருணகிரிநாத சுவாமிகள் முருகனை பாராட்டுகிற போதே சொல்வார் மாலோன் முருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் மேலான தெய்வனை மெய்யான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே நான் முகனே அப்பா உன்னை பார்க்கறதுக்கு இந்த ரெண்டு கண்ணை கொடுத்திருக்கிறாரே பிரம்மா அவருக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா நாலாயிரம் கண் கொடுத்தா கூட எனக்கு பத்தாதே நல்ல மாமனார் நல்ல மருமகன் ரெண்டுத்துக்கும் ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லட்டுமா ஒரு நல்ல மருமகனை பெற்றவர் இன்னொரு மகனை பெற்றதற்கு சமம் ஒரு நல்ல மருமகனை பெறாதவர் தான் பெற்ற மகளை அன்றோடு இழந்ததற்கு சமம் தான் அந்த காலத்துல எல்லாம் மாப்பிள்ளையே அப்படி வலை வீசி தேட்டினாங்க மாப்பிள்ளை அமைறதெல்லாம் சாதாரண விஷயமா கொடுத்து வைத்தவர்களுக்கே அப்படி அமையும் ரொம்ப பெரிய விஷயம் உறவு அந்த உறவை யார் பலப்படுத்துறதுனா தாய் தந்தையர்கள் சொல்லி கொடுக்கும் போதே குழந்தைங்களுக்கு பா இறைவன் நமக்கு உறவானவன் இறைவனை பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது தான் ரொம்ப தள்ளி தூரமா வச்சா அவர் எங்கேயோ இருக்கிறார் நான் எங்கேயோ இருக்கிறேன் கிடையவே கிடையாது மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கில் உள்ளான் வாயார தன் பெருமை பாடும் தொண்டன் இனத்தகத்தான் தகப்பனா கூப்டா வருவார் நண்பனா கூப்டா வருவார் சகோதரனா கூப்பிட்டா வருவார் வேலக்காரனா கூட இறைவன் வருவார் இறைவன் வருவதற்கு நிறைய வழிகள் உண்டு மார்க்கண்டேயா அந்த வழிகளை நீ பயன்படுத்திக் கொள் இளமையிலிருந்தே அந்த குழந்தைக்கு சிவபக்தியையும் சிவபூஜையையும் பூஜையையும் வளர்த்து கொண்டிருக்கின்றனர் தாய் தந்தையர்கள் குழந்தைக்கு பதினைந்து வயது பதினைந்தாவது பிறந்த நாள் முடிந்து தினோ சுவாமி தரிசனம் பண்றதுக்காக கோயிலுக்கு போயிடும் அன்றைக்கி ஆலயத்துக்கு போயிட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு வரதே வீட்டில் தாய் தந்தையர்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க கணவனை பார்த்து அந்த அம்மா சொல்கிறா ஏங்க பதினாறு வருஷம் இவ்வளோ சீக்கிரமாகவா ஓடி போயிடும் நான் நினச்சேன் பதினாறு வருஷங்கிறது கொஞ்சம் நாள் பட ஓடுக்குன்னு இந்த பையனை அப்புறமா நேற்றி தான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வளர்ந்துட்டானேங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் அந்த குழந்தைக்கு அப்போ பால் கொடுத்து அப்போ தான் கையை பிடிச்சி அப்போ தான் நடக்க கூட்டிகிட்டு போன மாதிரி தோணும் அது சொல்லும் அம்மா அம்மா இப்படி பண்ணாத இப்படி பண்ணி இதுதான் சரியாக வரும் ஏய் நீ என்ன எனக்கே புத்தி சொல்லுறிய அஞ்செல்லாம் எனக்கு இருபத்தி ரெண்டு ஓ உனக்கு இருபத்தி ரெண்டு வயசாச்சா உனக்கு இன்னும் ரெண்டு வயசு தான் ஆதுன்னு நான் நினைக்கிறேன் கண்ணான்னார் தாய் தந்தையர்கள் கண்களுக்கு குழந்தைகள் வளரவே வளராது உலகத்தார் கண்களுக்கு குழந்தைங்க வளர்ந்துடும் வெளியில இருந்து குழந்தையை பார்க்க அந்த குழந்தையனுடைய வளர்ச்சி தெரியும் வீட்டுக்குள்ளே இருந்து அந்த குழந்தைய பார்க்குற தாய் தந்தையர்களுக்கு தெரியாது எத்தனை வயது தன் குழந்தை வாழும் என்று எண்ணி எந்த தாய் தந்தையை வளர்க்க மாட்டாங்க உலகத்துல இவங்க ரெண்டு பேரும் தான் வளர்க்குறாங்க பதினாறு வயதோடு இந்த பையனின் ஆயுள் முடியுமே பதினைந்து வயது முடிந்து விட்டதே இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறதே இந்த ஆண்டு இப்படியே நின்றுவிடக்கூடாதார் இந்த பையனை நான் பார்த்துட்டே இருப்பனே இவன் இல்லாத வாழ்வதற்கு எனக்கு மனம் ஒத்து வரவில்லை சுவாமின் அவர் சொன்னார் எனக்கு மட்டும் என்ன இவன் இல்லாமல் இருக்கணும்னு நான் என்னம்மா என்று மகன் வாழ்கிறானோ அன்றே நாமும் மாண்டு போய் விடுவோம் நீ கவலைப்படாதே என்ன இதை வெளியில நின்று மார்கண்டையர் கேட்டுட்ட வீட்டுக்கு வந்து தாய் தந்தையரை பார்த்து சொன்னார் எந்த விஷயத்தையும் குடும்பத்தில் கலந்து ஆலோசிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவீங்களேம்மா ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை இப்போல்லாம் யாரும் ஆலோசிக்கிறதே கிடையாது அவங்கவுங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தோணுதோ அதுதான் முடிவு அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்களுக்கு சரின்னு போடுறதெல்லாம் முடிவு நீங்கள் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறீங்க இந்த விஷயத்தை ஏன் சொல்லலாட்டினார் அந்த தாய் சொன்னாலாம் எந்த தாயும் தன் மகனை ஆசீர்வதிக்கிற போது மகனே நூறு ஆண்டுகள் சுகமாக வாழ்வாய்னு சொல்லுவான் ஒரு நாள் கூட அந்த வார்த்தை உனக்கு சொல்லுவதற்கு என் வாய் வரவில்லை பதினாறு என்ற எண்ணம் என் மனதில் இருக்கிறது ஒரு நாளும் என் வாயில் அந்த வார்த்தை வந்து ஒருவேளை அந்த வார்த்தைக்கு வலிமை சேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தினாலேயே இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாம மறைச்சுட்டோம் பாண்டேன் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு மறைச்சிருப்பீங்க இன்னும் ஓராண்டு அதுக்கப்புறம் அது உனக்கே தெரிஞ்சிருக்குமேனர் சரி இப்போ தெரிஞ்சு போச்சு இல்ல இதற்கு மேல் இனிமேல் என்னை தேடாதீர்கள் மகனே எங்க போற எங்கோ போறேன் எங்கெங்கோ இருக்கிற சிவபெருமானை போய் வழிபடுகிறேன் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் போகணும்னா சிவபெருமானை தான் வணங்கணும் ஒன்னு பிறப்பு மற்றொன்று இறப்பு பிறப்பை உண்டாக்குகின்ற காமனை எரித்தவர் இறப்பை உண்டாக்குகிற காலனை தன் அருகே வைத்து அடக்கி இருப்பவர் அவர் ஆற்றலை அறிந்தவன் நான் ஆகவே அந்த சிவபெருமானின் திருவடியையே நான் சரணடைகிறேன் எந்த சிவபெருமான் எனக்கு பதினாறு வயது என்ற ஆயுள் நிர்ணயித்தாரோ அதே சிவபெருமானை நான் மாற்ற வைக்கிறேன் ஒரு பதினைந்து வயது குழந்தைக்கு இருந்த நம்பிக்கை நம்ம பக்தியில இருக்கா அப்படின்னா கேள்விக்குறியான விஷயம் பதினைந்தே வயது நிறைந்த குழந்தை சத்தியமணி சொன்னார் அம்மா எனக்கு ஒரு தேவை என்றால் உன்னிடம் வந்து அழுவேன் என் தேவையை நீ நிறைவேற்றி வைப்பாய் ஒரு ஜென்மாவுக்கு தாயான உனக்கே இத்தனை கருணை இருக்குமானால் ஜென்ம ஜென்மத்துக்கும் எனக்கு தாயாகி அவனுக்கு என் மேல் எத்தனை கருணை இருக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக எனக்கு ஆயுளை இறைவன் நிர்ணயித்து விட்டார் கவலைப்படாதே என் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தை இறைவன் இவ்வுலகிற்கு சொல்ல வருகிறார் ஆகவே இனி இந்த இல்லத்தில் இருக்க எனக்கு வேலை இல்லை நான் வருகிறேன்னு கிளம்பிட்டேன் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் கண்ணீர் மல்கி வணங்குவார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் கண்ணீர் விட்டு கதறி அழுவார் சுவாமி நான் என் நலத்திற்காக உன்னை வணங்கவில்லை நீ எனக்கு உலகத்துல எல்லாமாயிருப்பவர் நீ அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆர் பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழு புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் நல்கி இந்த உலகத்தில் ரொம்ப உயர்ந்த இடம் என்று சொல்லக்கூடிய கைலையிலே வாழக்கூடிய பெருமானே எனக்காக கொஞ்சம் இறங்க மாட்டியா இந்த ஒசரத்திலேயே உட்கார்ந்துருக்கிறியே நான் ஒரு குழந்தை தானே எனக்காக கொஞ்சம் இறங்கி வந்து நீ கருணை காட்ட மாட்டாயா உன் கருணை எனக்கு தேவை என்பதை விட இவ்வுலகத்திற்கு தேவை மரணத்தை கண்டு நான் அஞ்சவில்லை பிறந்தால் மரணம் வரும் என்பது தீர்க்கமான ஒன்று என்னைக்கு பிறந்தோமோ அன்னைக்கே மரணம் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அதை யாராலும் மாத்துறதுங்கிறது முடியவே முடியாது ஆனா அந்த மரணம் எப்படி வரணுமா யாருக்கும் தெரியாம வரணும் மரணத்திலேயே ரொம்ப உயர்ந்தது எது தெரியுமா தூங்கும் போதே சாகிறது தான் யாருக்குமே தெரியாது ஏன் சாகிறவருக்கு கூட தெரியாது நம்ம சாக போகிறோம் அப்படிங்கிற விஷயம் கொடூரமான மரணங்கள் நாட்டில் இருக்கு சில பேர் இவன் எப்ப சாவான்னு ஊரே எதிர்பார்க்கும் ஆக மரணத்தில் கூட நன்மை இருக்கணும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக கொடுமையானது மரணம் அந்த மரண நிலையில் மனுஷன் எப்படி இருப்பான் யாருக்கு தெரியும் போது என்ன நல்லா வரும் யாருக்கு தெரியும் செத்தவரை போய் ஏங்க நீங்கள் சாகும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதை கேட்டு நாங்கள் சாகும்போது கொஞ்சம் பயனடைஞ்சுக்கோம் அப்படின்னு போய் பேட்டியாக எடுக்க முடியும் யாருக்கு தெரியும் சாகும்போது மனுஷன் எப்படி இருப்பான் என்னெல்லாம் வரும் எப்படியெல்லாம் இருக்கும் தெரிய அதை பற்றி இப்போ ஏங்க எங்களுக்கு ஞாபகப்படுத்துறீங்க அது எங்கேயோ என்னைக்கோ ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் வரப்போகிறது தான் என்னைக்கோ ஒரு நாள் கல்யாணம் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷமாக பொண்ணு தேடுறோம் எப்பயோ பிறக்க போகிற பிள்ளைக்கு எப்பயோ சொத்து சேர்த்து வைக்கிறோம் ஆனால் ஊர்ஜிதமாக வரும் என்ற தெரிந்த மரணத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்கே பயம் வேணாம்ப்பா ஒருவேளை வேலை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்ம மேலே ரொம்ப ஆசைப்பட்டு சீக்கிரமாக நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா அது அப்படிலாம் வராது அது வர வேண்டிய நேரத்தில் தான் சரியாக வரும் மரணம் வரும்போது என்னெல்லாம் வருமா நீங்க எங்கேயும் போக வேண்டாம் பட்டினத்தாரையும் அருணகிரிநாதரையும் அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் மரண வாயிலில் என்ன நடக்கும் என்று சரியா படம் பிடித்து காட்டுவார் அருணகிரிநாதர் சுவாமி ரொம்ப அழகா சொன்னார் யமம் வந்து இப்படி முன்னால நிற்கும் போது முதல்ல என்ன தெரியுமா போகும் கற்ற கல்வியும் போய் நீ எவ்வளோ படிச்சிரு புரோஜனமே இல்லை நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் எம தர்மராஜா சொல்வாரா நீ இறப்பா நான் விட்டுட்டு போறேன் அப்போனா நாட்டில் எல்லாருமே எம்பிபிஎஸ் தான் படிப்பாங்க நான் ட்ரிபிள்இ பண்ணியிருக்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் நல்ல படிப்பு படிச்சிருக்கிறீங்களே உங்களையும் நான் விட்டுடுறேன் நான் இருந்தால் நாட்டுக்கு நல்லது அப்படியா ரொம்ப சந்தோஷம் உங்களையும் விட்டுடுறேன் இப்படியெல்லாம் எம் உட்ற ஆப்ஷன் எல்லாம் என்னென்ன இருக்கும்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிருவோம்ல அதனால தான் எமனுக்கு பாரபட்சமே கிடையாது அதனால்தான் அவனுக்கு என்ன பேர் அந்தத்தில் வருவதனாலே அந்தகன் உயிர் வேறு உடல் வேறு என்று கூறுபடுத்துவதனாலே கூற்றுவன் உடலில் இருந்து உயிரை எடுக்க தகுதி படைத்தவன் அதனால் யமன் காலத்தில் வருவதனால் அவனுக்கு காலன்னு பேர் காலத்திற்கும் காலனாய் இருப்பவன் ஆ பன்னெண்டு மணினா சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்து நிற்பார் பதினொன்று ஐம்பத்தி ஒம்போதே முக்காலுக்கும் வரமாட்டார் பன்னெண்டு ஒன்றுக்கும் வரமாட்டார் சரியாக பன்னெண்டு மணி நான் தான் கால காலன்னு அவருக்கு பேர் வச்சார் அந்த யம வரும் போது முதல்ல படிப்பு போயிடும்னார் அருணகிரியார் கச்ச கல்வியும் போய் நிற்கும் ஐவரும் கைவிட்ட மெய்விடும் போது உன் அடைக்கலமேன்னர் இந்த சுற்றி நிற்கும் ஐவரும் நீங்கள் வெளியிலையும் கணக்கு பண்ணிக்கலாம் உள்ளேயும் கணக்கு பண்ணிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் வெளியில் நம்மளை சுற்றி பழகிறாங்க பாருங்கள் மனைவி மக்கள் சொந்தம் அந்த அஞ்சு பேரும் போயிடுவாங்க உள்ள நம்மளுக்கு பழகிட்டு இருக்குது பாருங்க மெய் வாய் கண் வாக்கே இந்த அஞ்சு பேரும் போயிடுவாங்க தான் சொன்னார் பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய் விடும் போது உன் அடைக்கலமேன்னார் அப்ப என்ன நடக்கும் பகவான் நாமா சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு இந்த நாக்கு நினைக்குமா சொல்லிடுவோம்னு மனசு நினைக்குமா முருகான சொல்லணும்னு கடைசியில் முயற்சி பண்ணும்போது கடவுள் மொதல் கேட்ட நாக்கில் போடுவார் இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கீல் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்பியார் சாகும்போது சொல்லணும்னு நினைப்போம் ஆனால் சொல்ல முடியாது அதனால தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி ரொம்ப அட்வான்ஸாக புக் பண்ணுறோம் நிறைய விஷயத்தெல்லாம் இது கொஞ்சம் முன்னாடியே சொல்லி வைக்கக்கூடாது அப்புறம் ரெக்கமெண்டேஷன்லாம் செல்லுபடியே ஆகவே ஆகாது நீங்கள் யார் கிட்டே வேணால் ரெக்கமெண்டேஷன் நான் கலெக்டருக்கு சொந்தக்கார் கலெக்டரே மேலே தான் இருக்கிறார் நீ கிளம்பி வாயான்ருவர் எனக்கு இந்த அவரை தெரியும் எனக்கு இந்த இவரை தெரியும் எவரையும் தெரிஞ்சுக்கோ அங்கே ஒருத்தர் இருக்கிறார் அவரையும் வந்து தெரிஞ்சுக்கோன்றிருவான் எந்த ரெக்கமெண்டேஷனும் செல்லாது நீங்கள் எங்கே போனீங்கனாலும் நடக்காது ஒரு வேலையும் ஆகாது அந்த யமன் எப்படி இருப்பான்னு இந்த யமனுக்கு ஒரு நல்ல வாகனம் இருக்குது கண்ணங்கரேர்னு கொம்பு அப்படி பெருசாக வச்சுக்கிட்டு முழகதை கொம்பு கடா மேல் ந சொல்லும் போதே பயமாக தான் சொன்னார் கண்ணங்கரேர்னு கருப்பாக முளகதை கொம்பு கடா மேலே ஒருத்தன் வருவான் பெரிய கொம்பு அவன் பாகுறதுக்கு எப்படி இருப்பான்னா ரொம்ப பயங்கரமாக இருப்பான் அந்த பயங்கரமான யமன் அப்படி வரும்போது யமன் வந்து அடிக்கடி அன்னைக்குமா நம்ம எல்லாம் அந்த வாகனம் வர்றது கிடையாது நீங்கள் கொஞ்சம் கிராம பக்கமெல்லாம் போனீங்கன்னா யமனோட வாகனத்தை நிறைய பார்க்கலாம் ஏன்னா நமக்கு பிரேக்கு சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதே யாருன்னா அதுதான் அது ஒரு நல்ல ஒரு பிரேக் இன்ஸ்பெக்டர் அது அப்பப்போ சரியாக வேலை செய்யுதான்னு வந்து பார்க்கும் என்ன பண்ணிங்கனாலும் நகரார் மழை பெஞ்சாலும் நகராது வெயில் அடித்தாலும் நகராது ஹாரன் அடிச்சிங்கன்னா கூட நகரர் இப்போ நாட்டில் ரொம்ப மனுஷங்க அப்படியே தான் இருக்கிறாங்க என்னமோ அவருக்கு சொந்தக்காரன் அவங்கள ஆயிட்டாங்க போல இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது ஒரு குணமாகவே ஆயிடுச்சு இது இப்படியே போ அது மேலே வர்ற யமன் கொடூரமாக இருப்பாரான் எல்லாத்துக்கும் யமன் வர வரமாட்டார் எல்லாருக்குமா யமன் வருவார் யமனுக்குன்னு சில தகுதி இருக்குது யாருக்கு போகணுமோ அவருக்கு தான் போவார் அதனால் அந்த யமன் வர்ற போது என்னை நீ காப்பாற்றினா இனி எதிர்காலத்தில் இருக்கிறவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்களே சுவாமின் ஒவ்வொரு ஸ்தலமாக போறார் 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 கடைசியாக அவர் சென்று அடைந்த அற்புதமான இடம் திருக்கடையூர் சுவாமி அங்கே அமிர்த கடேஸ்வரர் என்கின்ற அற்புதமான திருநாமத்தோடு இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு போனார் நேரம் வந்துருச்சு யம முதல் தூதனை அனுப்பினார் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க யமலோகத்திலிருந்து நேராக யமனே கிட்ட வரமாட்டார் முதல்ல யமனுடைய தூதர்கள் தான் உருவாக இந்த யம தூதர்கள் வந்து பார்க்குறாங்க இவர் ரொம்ப பக்தி பண்ணுற பூ போட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி சுவாமி நாமன் சொல்ற யம தூதனுக்கு தெரிஞ்சு போச்சு இது கொஞ்சம் விவகாரமான கேஸு நம்மளால எதாவது டீல் பண்ண முடியாது கொஞ்சம் மேல் அதிகாரியை அனுப்பி வச்சிருவோன்னு அவன் வாய மூடிட்டு கிளம்பிட்டான் மேலே போய் சொன்னார் இல்லை அவர் நமக்கு அடங்குற மாதிரி தெரியல நீங்க கொஞ்சம் பெரிய இடமா பார்த்துக்கோங்கன்ட்டு போயிட்ட தர்மராஜா அப்படி பார்த்தார் அவருடைய அமைச்சரை கூப்பிட்டார் நீங்க போங்க அவர் கிளம்பி கீழே வந்து பார்த்துட்டு சொன்னார் அவர் ரொம்ப உயர்ந்த சிவபக்தரா இருக்கிறாரு அதனால நம்ம போகாமலே விட்டுட்டோம்னா நம்ம சௌக்கியமா இருப்போம்னு எனக்கு தோணுதுன்னா காலம் அது எப்படி எனக்கு சிவபெருமான் கொடுத்த கட்டளை சரியான நேரத்துக்கு சரியான இடத்துல பிடிக்கணுங்கிறது தானே அதனால நான் சரியாக பிடித்து விடுவேன் நானே எமன் யமன் கயிறை தூக்கிட்டு ரொம்ப வேகமா கிளம்பி வந்தார் பார்த்தார் அவருக்கும் மனசுக்குள்ள தான் இருக்கு சிவபெருமான் பக்கத்துல உட்காந்துருக்கிறாரே வேற எப்படி பிடிக்கிறதுன்னு யோசிச்சார் அப்புறம் ஒரு தைரியம் வந்துருச்சா நமக்கு உயிரை பிடிக்க தைரியம் கொடுத்ததே யமன் தானே நம்ம யமன் நமக்கு பேரை சூட்டி நம்ம உலகத்துக்கு வச்சது சுவாமி யார்கிட்ட இருந்தா நமக்கு என்ன பாசக்கயிற வீசு பக்கத்தில் யார் இருக்கிறாங்கிறது கூட தெரியாமல் அந்த பாசக்கயிறை வீசிட்டார் அந்த பாசக்கயிறு சுவாமியை ஆலிங்கனம் பண்ணி இருக்கிற மார்கண்டேயர் மேல பாதி சுவாமி மேல பாதியா அப்படி விழுந்துதான் விழுந்த உடனே வேகமாக ஒரு கால் வண்டி எட்டி உதச்சிது இடதுகால் கணவனை யாராவது ஏதாவது சொல்லிடட்டும் நல்ல பொண்டாட்டிக்கு கோம்புறோம் நான் சொல்லும்போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் சொல்லணும் ஏன் வீட்டுக்கார இந்த வார்த்தை சொல்றதுக்கு உனக்கு யார் தைரியம் கொடுத்தானோ அவளுக்கு வரும் பாருங்க கோவம் சாதாரண பெண்ணுக்கே இவ்வளோ கோவம் வந்ததுன்னா காலியாக மாறி ஆவேசத்தை எல்லாம் அடக்கி பொறுமையாக உட்காந்துருக்குறா அவளுக்கு எவ்வளோ கோவம் வரும் யார் மேலே பாசக்கையிற வீசினு ஓங்கி ஒரு ஏத்து பார்த்தார் எமனுக்கு இது தேவையா இந்த வேலையெல்லாம் தேவையே இல்லை ஆனாலும் அந்த சுவாமி எங்கேருந்து வந்து பார்த்தார் காலனை சம்ஹரித்ததனாலே இன்னைக்கும் அந்த நீங்க பாத்தீங்கன்னா சுவாமிக்கு கால சம்ஹார மூர்த்தின் தான் பேர் பிறகு தேவர்கள் எல்லாம் வந்து சமாதானப்படுத்த சுவாமி என்ன பண்ணாராம் மாண்டவனை மீண்டும் எழுப்பி தந்தார் காலனுக்கு காலனாக மாறியவர் இறைவன் ஏன் தன்னை நம்பி சரணடைந்த ஒரு பக்தனை இந்த உலகிற்கு தர வேண்டும் என்று அந்த குழந்தைய பார்த்து சொன்னார் அப்பா என்றும் பதினாறாக நித்திய சிரஞ்சீவியாக நீ சுகமாக வாழ கடவர் இந்த உலகத்திற்கு உன்னை தர வேண்டும் என்று நான் பிரியப்பட்டதனுடைய முதல் நோக்கமே உன்மூலமாக நம்பிக்கையான பக்தியை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காகத்தான் பக்தியில் வைராகியம் இருந்தது என்று சொன்னால் அந்த வைராக்கியமான பக்தி என்ன நிலையை அடையும் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த அற்புதமான வரலாறு இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்த பொக்கிஷம் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் ரொம்ப அற்புதமாக சொல்வார் எங்கெல்லாம் சைவம் தழைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் நம்பிக்கை தழைத்தோங்கும் அங்கெல்லாம் இறைவனுடைய அருள் பேராற்றலாக நிறைந்து நிற்கும் அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில இறைவனை வழிபடுகிற போது நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் எது ரொம்ப பேருக்கு உண்டு அதனால் அவங்க சொல்லி நம்ம கேட்கறது இவங்க சொல்லி நம்ம கேட்கறது நம்மை விட வயதில் குறைந்தவரா பெரியவரா முக்கியம் முக்கியமல்ல ஒரு பதினாறு வயது குழந்தைதான் இவ் உலகிற்கு உணர்த்தியது மரணத்தை வெல்ல முடியும் என்கின்ற நுட்பத்தை வயதிற்கு முக்கியமல்ல அவர்கள் சொல்லுகின்ற விஷயத்திற்கும் செயலுக்கும் தான் முக்கியம் அதுதான் இந்த உலகத்தில் இத்தனை நலன்களும் நமக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்கிறது நம்முடைய பேர் தான் அந்த பெரிய குணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஒரு சின்ன குழந்தை அநேகமாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வயசு கம்மி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு என்னம்மா வயசு நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் சொன்னேன் எனக்கு இருபத்தெட்டு வயசு தாங்க ஆகுது இருபத்தெட்டு வயசு தான் ஆகுதா நீங்கள் நிறைய பேசுறீங்களே நிறைய விஷயம்லாம் சொல்கிறீங்களே நிறைய பேசணும்னா ரொம்ப வயசாக இருந்தால் தான் பேசணுமா இல்லை ஏதோ என் குருநாதர் போட்ட பிச்சை அடியன் பேசுகிறேன் வயதிற்கும் நீங்கள் சொல்லுகிற விஷயத்துக்கும் முக்கியம் அல்ல அந்த வயதுக்கு தகுந்த ஒரு பக்குவம் உண்டு அடியனுக்கு வயசு இருபத்தெட்டு என் குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி கிட்ட நான் அடியன் போய் அரங்கேற்றம் அவர் செய்து வைத்த போது ஆறு வயது ஒன்பது வயதில் இருந்து தனியாக இந்த பணியை துவங்க ஆரம்பித்தேன் அடியினுடைய வயதை அனுபவமாக ஒத்த பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா என் குருநாதர்வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் ஒரு அறையில் இருள் இருக்குன்னு சொன்னால் அங்கே வெளிச்சம் வேணும் அந்த வெளிச்சத்துக்கு விளக்கு எடுத்துட்டு போனோம் ஒரு ஐந்து வயது குழந்தை விளக்கு எடுத்துட்டு போனாலும் வெளிச்சம் வரும் ஐம்பது வயது பெரியவர் விளக்கெடுத்து கொண்டு போனாலும் வெளிச்சம் வரும் விளக்குத்தான் பிரதானமே தவிர எடுத்துக்கொண்டு போகின்ற ஆள் பிரதானம் அல்ல பதினாறு வயது வாழ்ந்தவர் வரலாற்றை ஏன் தெரிஞ்சுக்கணும் தேவையே இல்லையே நமக்கு நம்மளாம் ரொம்ப வயசாயிடுச்சு நாங்க அவரை தாண்டி வந்துட்டோம் இல்லை அவரிடம் இருந்த அன்பு பக்தி பணிவு எங்கு பணிவு இருக்கிறதோ அங்கு உயர்வு இருக்கும் எங்கு அடக்கம் இருக்கிறதோ அங்கே பெருமைகள் வந்து சேரும் இதெல்லாம் நமக்கு பண்பாடாக வழி வழியாக தந்த அற்புதமான விஷயங்கள் அதை என்னைக்கு நாம் சரியாக கடைபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயனடையும் ஒவ்வொரு யுகத்துக்கும் யுக தர்மம்னு ஒன்று இருக்குது யுகத்திலே இந்த உயிர்கள் எலும்புகளை பற்றி இருந்தது யுகத்திலே மாமிசத்தை பற்றி இருந்தது துவாபர யுகத்திலே ரத்தத்தை பற்றி இருந்தது கலி யுகத்திலே அன்னத்தை பற்றி இருக்கின்றது அன்னம் ஒடுங்கினால் அத்தனையும் ஒடுங்கும் கிரேதாயுகத்திலே ஒரு மனிதனுடைய ஆயுள் ஒரு லட்சம் வயசு யுகத்திலே பத்தாயிரம் வயசு துவாபர யுகத்திலே ஆயிரம் வயசு கலியுகத்திலே நூறு வயசு யுகத்திலே ஞானத்தால் முக்தி கிரேதா யுகத்திலே தவம் செய்து யாகம் செய்தீர்களானால் யாகத்தில் முக்தி துவாபர யுகத்திலே பிறருக்கு தானம் செய்தால் தானத்தால் முக்தி கலியுகத்தில் பக்திக்கு வந்தாலே முக்தி பக்திதான் கலியுகத்தின் முக்தியை தரக்கூடியது என்பதனால் தான் இந்த பக்தி திருவிழாவிலே மார்க்கண்டேயருடைய வரலாற்றை சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது சிந்திக்க கருணை காட்டிய அற்புதமான இறைவனுடைய திருவடிகளை பணிந்து சிறப்புக்குரிய பக்தி திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஸ்டார் விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எத்தனையோ பணிகளையும் கடந்து பொறுமையோடு அமைதியோடு கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளுக்கும் நன்றி தெரிவித்து இந்நளவிலே நிறைவு செய்கின்றேன் ஆரியிர தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூறிச்சியல் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேரிய மங்கை வாழ்க யானதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க எல்லாம் வெற்றிவேல் முருகாத் நன்றி வணக்கம்